ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ஹரனி நம்ம குக்ரூமில் எல்லாத்துக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான பொட்டேட்டோ ஸ்மைலீஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது ஈவினிங் டைம் ஸ்நாக்குக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குது இந்த ஸ்மைலீஸை வீட்டிலே எப்படி குயிக்காக செய்கிறதுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் ஒரு நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் கையிலேயே மேஷ் பண்ணலாம் ஆனால் எந்த சின்ன கட்டிகள் கூட இருக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கிட்டோம்னா அது ஈவனாகவும் இருக்கும் நமக்கு இதை பெசை இருக்கும் ஈஸியாக இருக்கும் உருளைக்கிழங்கெலாம் நல்லா துருவியாச்சு இப்போ இதுக்கு காரத்துக்காக ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இது கூட கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கலை இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் கலர்க்காக தான் இப்போ இதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு ப்ரெட் கிராம் சேர்த்துக்கலாம் இது பொட்டேட்டோ ஸ்மெல்லையே நல்லா கிறிஸ்பியாக்கும் இப்போ அதே ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்குங்க நம்ம எடுத்திருக்க நாலு உருளைக்கிழங்குக்கு இந்த அளவு சரியாக இருக்கும் இப்போ இதை நல்லா பெசிஞ்சிக்க போகிறோம் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்காமல் பெசிஞ்சுக்குங்க நமக்கு உருளைக்கெழங்கில் இருக்க தண்ணியே சரியாக இருக்கும் நல்லா கெட்டியாக பெசிஞ்சுக்குங்க ஒருவேளை லூஸாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இது கூட கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸும் கார்ன்ஃப்ளாரும் சேர்த்துக்குங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி பிரெட் க்ரம்ஸ் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா எண்ணெய் தடவிட்டு பிசஞ்சுக்குங்க ஸோ இந்த மாதிரி நல்லா விரிசல் இல்லாமல் கெட்டியாக பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்ப்ரெட் பண்ணுறக்கு ஒரு சப்பாத்தி கல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரை நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் நம்ம பிசஞ்சு வச்ச உருளைக்கெழங்கு வந்து ஒரு பெரிய சைஸ் எடுத்துக்கலாம் தேக்கிற கட்டையில லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நல்லா இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ஸோ ரொம்ப தின்னாக தேக்க வேண்டாம் ஓரளவு தடிமனாக தேய்ச்சிக்கங்க அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும் போது சரியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கப் வச்சு நான் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கிறேன் ஸோ கப் இல்லாட்டி குக்கி கட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு சூப்பராக ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும் ஸோ இதே மாதிரி அந்த மாவில் எவ்வளோ இடம் இருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு கண் வரையிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் இதை வச்சு கரெக்டாக ஒரு ஹோல் பண்ணிக்குங்க ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா மாவும் அதுலேயும் வந்துடும் ஸோ இன்னொரு கண்ணும் கரெக்டாக அதே மாதிரி ஹோல் பண்ணிக்குங்க ஸோ ஸ்ட்ரா இல்லைனாலும் நம்ம கண் வரையலாம் ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் அப்புறமா காட்டுறேன் இந்த ஸ்மைலி சார் இப்போ ஸ்மைல் பண்ண வச்சிடலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம வாய் வரைஞ்சிக்கலாம் ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு ஒரு கேர்வ் கொடுத்துருங்க நம்மளோட ஸ்மைலி சூப்பராக ஸ்மைல் பண்ணும் ஸோ இந்த மாதிரி கர்வ் கொடுத்ததுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு கொஞ்சம் அதை பெருசு பண்ணிக்குங்க இல்லாட்டி நம்ம எண்ணெயில் போடும்போது அதோடய வாய் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி லைட்டாக பெருசு பண்ணி விட்டுக்குங்க ஸ்மைலி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே மாதிரி இன்னொன்று பண்ணுறேன் ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு லைட்டாக ஒரு கர்வ் கொடுங்க ஸோ அது கரெக்டாக வந்துடும் ஸோ அவ்வளோதான் எல்லா ஸ்மைலிஸும் ரெடி பண்ணியாச்சு இதில் இருக்க எக்ஸ்ட்ரெலாம் இப்போ எடுத்துடலாம் ஸோ எல்லா ஸ்மைலியும் ரொம்ப அழகாக சிரிச்சிட்ருக்காங்க இதோடய சைஸ் எப்படி இருக்கணும்னு எடுத்து காட்டுறேன் இந்தளவு நல்லா திக்காக இருக்கணும் ரொம்ப லேஸாக தேய்க்க வேண்டாம் இந்த சைஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும் போது ஸ்ட்ரா இல்லின்னா இந்த மாதிரி லெட்டு எல்லாத்து வீட்லேயும் இருக்கும் அதோடய ரீஃபில் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதோடய எண்டை யூஸ் பண்ணி நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஸோ கண்ணு ஷேப்பு அழகாக வந்துடும் ஸோ இதுக்கு வாய் வரைஞ்சிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்மெல்லே இதில் ஒன்றா சேர்த்துடலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இது ரெடியாக இருக்குது ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் எடுக்கும் ஸோ அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம டிஷ்யூ பேப்பரில் மாற்றிடலாம் ஸோ இந்த கலர் தான் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே ஃப்ரை பண்ணிங்கன்னா அது ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிரும் ஸோ அளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் எல்லாத்தையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் பொட்டேட்டோ ஸ்மைலி குயிக்காக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நாளைக்கு டொமேட்டோ கச்சப் கூட சர்வ் பண்ணியிருக்கேன் இதோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்மைலிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குது கண்டிப்பாக இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்குங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு குக்கிங் ஹர்னி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க